வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. சிறந்த செய்தியாளர் என்று பெயர் பெற்ற ஹரிஹரன் 15 வருடங்களுக்கு முன் தன் தந்தையிடம் ஒன்றும் உதவாத உதவாக்கரை என்று பெயர் பெற்றவர். இதை அவரே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். படிப்பாளிகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த ஹரிஹரனுக்கு பள்ளி காலம் முதலே படிப்பில் ஆர்வம் இல்லை. 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே அன்றைய காலகட்ட செய்தியாளர்களான ரவி பெர்னாட், சுமந்த் சீராமன், மாலன் போன்றோரால் ஈர்க்கப்பட்டு ஜேர்னலிஸ்ட் ஆக வேண்டும் என்று ஆசையை வளர்த்து கொண்டார். எங்கே 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் வீட்டில் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டு விடுவார்களோ என்று ஜஸ்ட் பாஸே ஆகியிருக்கிறார். பள்ளியில் பாடங்களில் ஃபெயில் ஆகும் ஹரிஹரன் பேச்சு போட்டி, பிஸ் காம்படிஷன் போன்ற போட்டிகளில் முதல் பரிசை தவறவிட்டதில்லை. 12ஆம் வகுப்பில் ஹரிஹரன் எடுத்த மதிப்பெண்ணுக்கு இன்ஜினியரிங் வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்த பெற்றோர் இனி நீ உருப்பட மாட்ட, எக்கேடோ கெட்டுப்போ, என்னமோ படி என்று கூற மகிழ்ச்சியுடன் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் படிப்பில் சேர்ந்தார். அதை முடித்த பின்னர் எம்ஏ படிப்பில் ஜேர்னலிசம் பிரிவில் சேர்ந்தார். படிப்பை முடித்த ஹரிஹரனுக்கு மக்கள் தொலைக்காட்சியில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் செய்தியாளராக அல்ல, சந்தை எனும் பெயரில் பொருட்களை வாங்கி விற்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பின்னர் டாக் ஷோ எனும் பெயரில் நாய்களை வைத்து நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். இது பற்றி கூறும் ஹரிஹரன், இன்றும் என்னை விமர்சிக்கும் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் நாயை பிடித்து நிகழ்ச்சி நடத்திய நீ எங்கள் தலைவரை பற்றி விமர்சித்து பேசுகிறாயா என்று கேட்பார்கள் என்று வேடிக்கையாக குறிப்பிடுகிறார். பின்னர் தந்தி டிவி ஆரம்பிக்கும் ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதை அறிந்த ஹரிஹரன் அங்கு நேர்முக தேர்வுக்கு சென்றுள்ளார். அங்கு அவரை இன்டர்வியூ எடுத்தவர் ரங்கராஜ் பாண்டே. ஒரு தலைப்பு கொடுத்து அரை மணி நேரம் பேச சொல்லியிருக்கிறார். அந்த அரை மணி நேரத்தில் 25 முறை திக்கி திணறியிருக்கிறார் ஹரிஹரன். இருந்தாலும் அவரது சொல்லாடலால் ஈர்க்கப்பட்ட ரங்கராஜ் பாண்டே சேனல் ஆரம்பிக்கும் ஆயத்த பணிகள் தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேனல் ஒளிபரப்பாக இன்னும் சில மாதங்கள் ஆகும். அதுவரை எவ்வளவு தப்பு செய்ய முடியுமோ செய்துகொள். ஆனால் ஒருமுறை செய்த தவறை மறுமுறை செய்யாதே, திருத்திக்கொள், நன்றாக பயிற்சி எடுத்துக்கொண்டே இரு என்று ஊக்கப்படுத்தி வேலைக்கு எடுத்துக்கொண்டுள்ளார். பின்னர் தந்தி டிவியில் ஆயுத எழுத்து போன்ற பல்வேறு சூடான விவாத நிகழ்ச்சியை மிகவும் நேர்த்தியாக நெறிப்படுத்திய ஹரிஹரன் வட இந்தியாவில் பிரபலமான செய்தியாளரான அர்ணாப் கோஸ்வாமி ரிபப்ளிக் எனும் டிவியை சொந்தமாக ஆரம்பித்த போது சில மாதங்களுக்கு முன் அங்கு சேர்ந்தார். ஆனால் அந்த டிவி எதிர்பார்த்த அளவிற்கு மக்களிடையே சென்றடையாததால் மறுபடியும் தன்னை வளர்த்துவிட்ட தந்தி டிவிக்கே வந்து பணியில் சேர்ந்து விட்டார். இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் இளம் வயது முன்னணி செய்தியாளர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.